ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரடைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொன்னாங்கண்ணி கீரை பொரியலுங்க. ஒரு முறை இந்த மாதிரி கீரையை ட்ரை பண்ணி பாருங்க. பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரையை பருப்பு போட்டு கூட்டாவும் செய்யலாம், இந்த மாதிரி பொரியலாகவும் செய்யலாம். ஒரு முறை இந்த மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கட்டு கீரையை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன், ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் போல தேங்காய் துருவினது எடுத்து வச்சிருக்கேன். வாங்க செய்யலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அரைச்சிக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு வெடிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. கீரை நல்லா சுருள வேகட்டும். நம்ம இப்பவே உப்பு ஆட் பண்ண கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு வந்து கடைசியா இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். இப்பவே கீரையில நம்ம லாஸ்டா சேர்க்கறது தான் நல்லது உப்பு போடுறது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, கீரை அந்த ஆயிலே தான் வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவோட ஆட் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையோட பலன்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் சொல்றேன், கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா
வாரத்துல ஒரு முறையாவது இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க फ्रेंड्स, இந்த இந்த ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நான் தண்ணி ஆட் பண்றேன். ரொம்பலாம் இல்ல, 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க फ्रेंड्स கீரைக்கு. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பூண்டை இந்த மாதிரி தோலோட இடிச்சு போட்டிருக்கேன் फ्रेंड्स. அது ஆப்ஷனல் தான், இது ஒரு ஃப்ளேவர்க்காக தான் செய்யறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.